செங்கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தமிழ் கடவுளா அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் மண்ணும் விண்ணும் ஆள்பவளே எங்கள் குலத்தை காப்பவளே எல்லாம் நீயே பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வணக்கம்மா சொல்லுங்க படம் நீங்க இந்த பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது மங்கள நாயகி உமையவளை அவங்களுக்கு வந்து எப்படி அங்குச பாசம்னு பல கரங்கள் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் பல கரங்கள் இருக்கு அதுல வந்து அதிகளுக்கு நன்றி

செய்யற எல்லாருக்குமே லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும் மேடம் வாஸ்து படி சூப்பரான வீடு எங்கள் எல்லாருக்குமே அமையரும் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க நிச்சயமாகமா நல்லது இந்த இடத்துல வந்து இரையாற்றலுக்கு நன்றி இந்த நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது அனித்தரமான உண்மை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை அதனால வந்து பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக வேணும் எல்லாருக்குமே இதில் கருத்து கிடையாது இந்த இடத்துல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஈர்க்கணும் பணம் நல்லா புரிஞ்சிக்கணும் பணத்தை தே நம்ம தேடி ஓடக்கூடாது பணம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா மனம் குணம் பணம் இந்த மூணு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னன்னா மனது வந்து ரொம்ப செம்மையானதா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை எப்பவுமே நம்ம வச்சிருக்கும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்ல விஷயங்களே தொடர்ந்து கொடுத்துட்டு சில நேரங்களில் நமக்கு ஒரு நம்ம நினைக்கிறதுக்கு மாற்றான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்மளை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணத்தை மாற்றும் போது எண்ணத்தை மாத்திர வலிமையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இரையாற்றல சரணாகதி அடையும் போது நிச்சயமா நம்மளோட நல்ல எண்ணங்கள் மேம்படும் போது நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம்னா நம்மளை நோக்கி நூறு ஸ்டெப் வரும் இது உண்மையான விஷயம் இந்த இடத்துல குணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யற ஒரு குணத்தை வளர்த்துக்கணும் ஏன்னா கொடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது இறைக்கிற அதாவது குண கிணத்துல இருந்து இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படிங்கிறது பழ பழமொழி இதை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறத ஒரு கருத்தை வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி போகும்போது பதிவு வைக்கிற நன்றி இதே மாதிரி வாஸ்துப்படி நம்ம வீடு அமையணும் அப்படிங்கும் போது வந்து எண்ணத்துல வலிமையா கொண்டு வரும் என்னால் ஒரு வாஸ்துப்படி வீட்டில் என்னால வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வர முடியும் ஒரு நல்ல ஒரு அதாவது வாஸ்துபடி உள்ள வீட்டில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்

மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பழனி போயிட்டு வரத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க நடந்து போகணும் படிக்கட்டுல நடந்து போயிட்டு வந்து அந்த செவ்வாய்ல சரணாகதி அடையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நீரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க நல்ல தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மாற கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க

என்ட்ரன்ஸ் மெயின் அமைச்சுக்கும் போது நல்ல மாற்றம் நிச்சயமா வரும் இப்ப இருக்கிற நிலையில இருந்து பொருளாதார மாற்றம் வரும் என்ன இப்ப நீங்கள் உங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது தலைவாசல் வந்து நீச்ச பகுதியில் இருக்கு நீச்ச பகுதி அதாவது தென்மேற்கு சார்ந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பொருள் வரவு அப்படிங்கிறது எவ்வளோ வந்தாலுமே அந்த இடத்துல எனக்கு மேடம் சொல்லுங்க தலைவாசல் இருக்கு வடமேற்கு சார்ந்து எவ்வளவு அடியில் இருக்குங்க ஒரு அஞ்சு அடியில் மொத்த அடி எத்தனை

நீச்ச பகுதியில அந்த மாதிரி விண்டோஸ் ஓபன் இருந்தாலும் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நிகழ்வுகள் இருந்துட்டு மாத்திரத்துக்கு ஒரு வாஸ்து வல்லுநர் வச்சு வீட்டை சரி பண்ணுங்க இப்போதைக்கு இதை சரி உண்டான வலிமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு பண்ணும்போது நிச்சயமாக நிச்சயமா குருவருளால் உங்களோட வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றங்கள் வரும் வாஸ்து செக் பண்ணி வீட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க சார் நன்றி அழைப்பிருக்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் யார் பேசுறீங்க மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கங்கம்மா என் பையனுக்காக திருமணத்துக்காக பொண்ணுகிட்டு இருக்கோம் வருது தடைபட்டு நிக்குது இன்னொரு பையன் வேலைக்காக கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றேன் அதுவும் வீட்டு வாசல் வரைக்கும் வருது தடைபட்டு நிக்குது ஒரு பத்து வருஷமாவே எப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்கம்மா எங்க வீடு வரக்கு பார்த்த வாசல் நீங்க என்ன காரணம்னே தெரியலங்கம்மா நீங்க திருமங்கலத்துல இருந்து பேசுறீங்களா வந்து பல நிகழ்ச்சிகள்ல உங்களோட வாய்ஸ் நான் கேட்டிருக்கேங்கம்மா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க கவலைப்படுறத விட்டிங்கனா தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஏன்னா வந்து இத எனக்கு மகனுக்கு திருமணம் தடைப்படுது உண்மைதான் நீங்க வந்து எதுக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு தாய் யோசிக்கிறது தவறுன்னு நான் சொல்லல இருந்தாலும் எண்ணத்தை மாத்தி யோசிங்க என்னன்னு உங்க மகனோட திருமணம் நடந்துட்ட மாதிரி ஒரு கற்பனையோடு இருங்க நீங்க ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கீங்க நான் அழகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க வருத்தத்தோடு இருக்கும்போது போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமம் அதே மாதிரி நீங்க இருக்கிற வீட்டை மாத்தணுமா இல்லனா வாஸ்து முறைப்படி மாற்றணும் இது ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு கவனத்தை வைங்க வீடு மாத்தறதுக்கு இப்போ அதாவது வீட்டை சரி பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க உடனடியாக ஒரு வீட்டை மாற்றும் பொழுது ரொம்ப மராக்கலா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அதாவது ரெஸ்க்யூ ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குங்கம்மா இது ஹோமியோ கடையில் கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இப்போ அதே மாதிரி திருமண தடையை நீக்கிறதுக்கு உண்டான மலர் மருந்தும் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக இனி இந்த எந்த நிகழ்ச்சியிலுமே நீங்கள் கேள்வி கேட்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி மேடம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க எண்ணம் வந்து திண்ணமானால் மந்திரம் கூட ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு எங்களுக்கும் எங்களுடைய எண்ணம் வந்து தின்னமா இருக்கணுங்கிற ஆசைதான் மேடம் ஆனா அதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அதற்கு உரித்தான வாஸ்து பகுதி எது இது அதாவது எண்ணத்துல மட்டுமல்ல மற்ற எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற போது ஒரு வீட்டோட வடகிழக்கு தான் பிரதானமா நம்ம சொல்றோம் அதாவது மனிதனின் உடலில் வந்து நீர் சக்தி அப்படிங்கிறதா எழுபது சதவீதம் அதே மாதிரி ஒரு வீட்டோட நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லா விஷயத்துலையுமே வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதும் ஏற்றத்தை கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு வடகிழக்கு பகுதியை சிறப்பாக அமைத்து கொள்ளும் பொழுதும் அதே அதுக்கு ஈக்குவலான பகுதியாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கு ரொம்ப அதாவது வாஸ்து முறைப்படி உயரமாகவும் கனமானதாகவும் அது நைன்டி டிகிரி வச்சு வீட்டையும் சரி காம்பவுண்டையும் சரி அமைக்கும் பொழுதும் மிக சிறந்த மாற்றங்கள் நிம்மதியான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் வாழ முடியும் வாஸ்துல வந்து இந்த ரெண்டு பகுதியெல்லாம் ரொம்ப பிரதானமா சொல்றோம் இதுல வடகிழக்குல நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்ற மாதிரி வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னல்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திறந்திருக்கும் போது சூரிய வெளிச்சமும் காற்றும் அந்த இடத்துல வந்து காற்றோட்டமும் இருக்கும்போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் வீடு வாஸ்து குறைகளோட இருந்தா கூட வாஸ்து முறைப்படி மாறத்துக்குண்டான அமைப்பை இந்த ரெண்டு ஜன்னல்களுக்கு கொடுக்கணும் என்னன்னா இது வந்து ரெண்டு இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வந்து ஒரு மனிதனோட இரண்டு கண்கள் எப்படி கண்கள் நமக்கு வந்து தெளிவா தெ இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நம்மளோட பாதையை நோக்கி நம்ம கரெக்டா போறோமோ அது மாதிரி நம்ம வீட்டோட வடகிழக்கு சரியா பொழுது நீங்க சொல்ற எல்லா விஷயமே பண வரவு நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அதனால வந்து ஒவ்வொருத்தருமே இந்த நேயர்கள் வந்து புதுசா இன்னைக்கு பாக்குறவங்களா இருந்தா கூட உங்க வீட்டோட வடகிழக்கு ஜன வடகிழக்குல இருக்கிற வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் நன்றி வடக்கு கிழக்கு ஜனலை திறந்தாலே போது வாழ்க்கையின் வெற்றி கதவுகள் தானா திறக்கும் அனுபவமா இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இந்த வடகளுக்கு ஜனல ஓபன் பண்ணி ஓபன் பண்ண அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அதன் பிறகு வாஸ்து பற்றிய நம்பிக்கை அவங்களுக்கு வருது அப்ப வாஸ்து மறுபடி வீடு மாத்துறாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க நிச்சயமா இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அந்த ஜன்னல் இல்லைன்னா என்ன பண்ணலாம் மேடம் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வாஸ்தே சொல்றது இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நம்ம சொல்ற மாதிரி வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத வீட்ல இருக்கும்போது தான் நம்ம சொல்ற அமைப்பை கொண்டு வர முடியுமா இல்லாத இல்லாததை இருக்கிறதா பண்ணவே முடியாது யாராலையுமே அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் வேணா உங்களுக்கு எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மலர் மருந்துகளை சொல்றோம் இந்த மலர் மருந்துகளை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வாஸ்து முறைப்படி நம்ம வீடு கட்டணும் இல்ல வாஸ்து முறைப்படி உள்ள வீட்டுக்கு மாறணுங்கிற எண்ணத்தை கொடுங்க எண்ணத்தை மாற்றுற விஷயம் தான் மலர் மருந்துகள் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க

சரிங்க வடக்கு கிழக்குல ஜன்னல் இருக்கா வடக்கு வடக்கு இல்லீங்க இப்ப மேடம் கொடுப்பாங்க கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் மேடம் அதாவது இப்ப நம்ம வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்கறதுக்காக தான் இந்த நேரத்துல நீங்க கேள்வி கேக்குறீங்க சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் வடக்கு கிழக்கு வடகிழக்குல வடகிழக்கு ஜன்னல் இருக்கான்னு பாருங்கம்மா இப்ப கட்டிட்டு இருக்க வீட்டுல ஒரு ஜன்னல் வைக்கிறதுக்கு ஓபன் பண்ண சொல்லுங்கம்மா ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடி ஆகுது ஒரு ஓப்பன் இன்னைக்கே செய்யுங்க அதாவது இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு பதில கேட்டுட்டு அமைதியா இருக்க இன்னைக்கே அந்த விஷயத்த நீங்க செய்யும் செய்யணும் செய்யும் நிச்சயமா இப்ப இருக்கிறதுல ஒரு மாற்றம் இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்ப தொடர்ந்து நீங்க வந்து முறை வாசுமுறைப்படி இப்ப நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோமா இந்த வீடு வந்து கட்டுறதுல வந்து நமக்கு ஒரு பிரேக் கொடுக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து நம்ம தப்பா கட்டிட்டு இருக்கோம் எதிர்காலத்துல நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு தடைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதற்காக தான் இந்த இரையாற்றல் வந்து இந்த வீட்டை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சரணாகதி அப்படின்னு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில கிழமையில போயிட்டு வாங்க இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்ணுங்க வீட்டை வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுனா தாங்கம்மா மாற்றம் வரும் உட்காந்த இடத்துலயே எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்ட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு பரிகாரத்துக்கு பின்னாடி யோசிக்கிறத விட்டுட்டு இரையாற்றலை சரணாகதியாகுங்க இந்த ஜன்னல்களை ஓப்பன் பண்ணுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் வீடு வந்து சுபிட்சமா மாறும் வாஸ்து வல்லுநர் வச்சு வீட்டை செக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க ஹலோ வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க நாங்க இப்ப டூ மந்த் தான் ஆச்சு வீடு கட்டி வணக்கம்மா சொல்லுங்க வீடு கட்டி இப்ப டூ மந்த் தான் ஆகுது சரிங்கம்மா தெற்கு பார்த்த வாசல் எங்களோடது சரி எப்படி இருக்கீங்க டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க இல்ல கொஞ்சம் தான் ஆல்ரெடி எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை இப்ப எங்க அம்மாக்கும் சேர்த்து உடம்பு சரியில்லை மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை அதனால கிச்சன் வந்து வட மேற்குல இருக்கு சரிங்கம்மா கிச்சன் மேற்களை இருக்கலாங்கம்மா மற்ற பகுதியில உங்க வீட்டோட பகுதிகளை செக் பண்ணோம் வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி குடி குடிவரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு குழந்த பிறந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குழந்த பிறந்து வளர்ற மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வளர்ச்சி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி புது வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும் வாஸ்துல வந்து உங்களுக்கு தவறுதல் இருக்கும் பொழுதுதான் முக்கியமா உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில பாதிப்புகள் இருக்குமா அந்த மாதிரி போது அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இதனால வந்து வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சுக்குங்க இப்போதைக்கு நீங்க இந்த ஆரோக்கியத்துல மேம்படணும் அப்படின்னா உங்க வீட்டோட தென்கிழக்குல இருக்கிற ஜன்னல் எப்ப வந்து ஓப்பன்ல இருக்கணும் சன்லைட் உள்ள வரணுங்கம்மா அதே மாதிரி நீங்க வந்து கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது உங்க ஆரோக்கியத்துல ஒரு மேம்படுறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த இரையாற்றல் கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து மனதுல வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த வாச ரெண்டு மாசம் தான் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்குள்ள இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நினைச்சு கவலைப்படுறத விட்டுருணும் அது வந்து இந்த வீட்டோட ஏதோ ஒரு தவறுதல் இருக்கு உடனடியா பார்த்து நம்ம சரி பண்ணணுங்கிற எண்ணத்தை தான் கொண்டு வரணுமே தவிர இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பல மடங்காக நமக்கு கொடுக்கும் அதனால வந்து வீட்டை வந்து வாஸ்து முறைப்படி மாற்றி அமைச்சு சிறப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துறேன் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க குட் மார்னிங் மேடம் வெரி குட் மார்னிங் யார் பேசுறீங்க சண்முக பிரியா பேசுறேங்க பொள்ளாச்சியில இருந்து பிரியாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க இடம் வாங்கலாம் இருக்கிறவங்க எந்த மாதிரி இடம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு கேட்கலாம் கூப்பிட்டோம் வணக்கம்மா உங்க பேருங்கம்மா வணக்கம் நன்றி அதாவது வீடு வாங்கணும் அதாவது என் மனை வாங்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு ரோடு உள்ள மாதிரி நல்ல தெருக்கூத்த உள்ள வீடா ஒரு வாஸ்து நிபுணர் வச்சுதாங்கம்மா வாங்கணும் அதாவது நீங்க வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இடம் வாங்க போறீங்க நீங்க வந்து உங்க வாழ்க்கையை மிக சிறப்பா மாத்தக்கூடிய ஒரு வீடு வாசுமுறைப்படி கட்ட போறீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு வாசு கன்சல்டன்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் குடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது சரிங்களா அதாவது ஒரு வீட்டை தவறுதலா கட்டிட்டு அதன் பிறகு பாருங்க எவ்வளவு பேர் கேள்வி கேட்கறாங்க வீடு கட்டி ரெண்டு மாசம் தான் ஆச்சு ஒரு ஆரோக்கிய குறைபாடு சொல்றாங்க இல்ல வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல விதமான சிக்கல்களுக்குள்ள போயிட்டு அதுக்காக நம்ம பொருள் செலவு பண்றதை தவிர்த்துட்டு ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வாஸ்து முறைப்படி வீடு கட்டுங்கம்மா நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ஒரு வளர்ச்சி இந்த இரையாற்றல் கொடுக்குங்கம்மா அதனால வந்து நல்ல வடக்கு கிழக்கு ரோடு உள்ள மாதிரி நல்ல தெருக்கூத்து உள்ள வீட்டை ரோ மனைய வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு வாங்குங்கம்மா நன்றி இதெல்லாம் அமைத்து கொடுக்கற ஒரு தெய்வம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்களம் அன்னைக்கு ஆறு தீபங்கள் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி ஆறுமுகனை வணங்கும் பொழுது நிச்சயமா நல்ல வீடு உங்களுக்கு அமையும் சண்முக பிரியாவுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை இருக்கு நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பு நன்றி மேடம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க வீடு கட்டிட்டோம் எங்க வீடு நீங்க சொல்ற மாதிரி வாஸ்துப்படி இல்லைன்னே வச்சுப்போமே எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பரிகாரம் செய்ய முடியாது எங்களுக்கு வந்து பொருளாதாரமும் வந்து நிறைய செலவு பண்ணி இடிச்சு மாற்றுற அளவுக்கு கிடையாது ஆனா வாஸ்துபடி பக்காவா எங்க வீட்டை மாற்றி எங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் என்ன மாற்றம் மட்டும் எங்களுக்கு இருக்கு மேடம் இதற்கு சின்ன சின்னதா மாற்றங்கள் பண்ணா இதற்குரிய வெற்றிக்கான படிக்கட்டு எங்க கண்களுக்கு புலப்படுமா நிச்சயமாகமா இந்த இடத்துல தான் நம்ம சொல்றோம் மனம் குணம் பணம் பணம்னு சொல்லியிருந்தோம் இந்த மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம மனசை எடுத்துக்கணும் மனசுல வந்து நம்ம வந்து நல்ல வீட்டுல இருக்கிற கற்பனையா வாழும் பொழுதுதான் அந்த வீட்டை இந்த இரையாற்றல் நமக்கு கொடுக்கும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து வீ ஒரு வீட்டோட படத்தை நல்ல ஒரு க ரொம்ப அழகான உங்கள் த உங்களுக்கு வந்து நம்மளால் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் யோசிக்க முடியாது நீங்களே முடிவு பண்ணாதீங்க நல்ல ஒரு பிக்சர் வந்து வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குற இடங்கள்லாம் நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடியில் அடிக்கடி நீங்கள் இருக்கிற அதாவது உங்களோட தூங்குற ரூமில் பெட்ரூமில் நீங்கள் சமையல் பெண்களாக இருந்தால் சமையல் அறையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒட்டி வைக்கும்போது அடிக்கடி அந்த வீட்டை பார்க்கும்போது உங்களை உங்களை அறியாமலே உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த வீடு பதிய ஆரம்பிக்கும் உங்கள் ஆழ்மனத்தில் பதிகிற விஷயத்த உங்களோட சூப்பர் கான்சியஸ் பிளேஸ்மெண்ட் அதாவது உங்களோட மேல் மனது இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த பிரபஞ்சம் நல்ல விதத்துல உங்களுக்கு இந்த வீட்டை அமைச்சு கொடுக்கும் இதுதான் சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்நாட்டுல இன்னைக்கு ஒரு படமாவே போட்டிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இன்டர்நெட்ல பாருங்க இது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குற விஷயம் ஆள் மனதுதான் எல்லா விஷயத்துக்குமே காரணம் மனம்தான் நமக்கு வாழ்க்கை கொடுக்குது வா இந்த உறுதியாக சொல்கிறேன் இதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளோட நேயர்கள் எல்லாருமே தென்கிழக்கு கிச்சன்ல வந்து எல்லாருமே ஒரு தீபம் ஏத்திட்டு இருக்கீங்க அதே அந்த தீபத்திலேயே கொஞ்சம் துளசி விதைகளை போட்டு சிகப்பு திரி போட்டு தொடர்ந்து அந்த தீபத்தை மண் அகல்ல தீபம் ஏத்துங்க உங்களுக்கு உங்களோட பூஜை அறை எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல தீபம் ஏற்றதை தவிர்த்துட்டு தென்கிழக்குல தீபம் ஏற்ற ஆரம்பிங்க வடக்கு நோக்கி அந்த தீபம் எறியிட்டோம் அந்த தீபம் ஒளியை பார்த்து உங்களோட கற்பனை நீங்க என்ன வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வீட்டில் நீங்க வாழ்ற மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க எண்ணத்துல பதிய வைங்க நிச்சயமா எல்லாருக்குமே சொந்த வீடு இரையாற்றல் துணையுடன் வாஸ்து முறைப்படி நிச்சயமா அமையும் நன்றி

அதி அற்புதமான ஏற்றமிகு வாழ்வு நான் வணங்கும் ஸ்ரீ நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி